6வது ஆஸ்கர் விருதுகள் அடுத்த வருடம் நடைபெற உள்ள நிலையில் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான பிரிவின் கீழ் இந்தியா சார்பாக மலையாள திரைப்படம் 2018 எவ்ரிவன் இஸ் ஏ ஹீரோ தேர்வாகியுள்ளது. ஜூட் அந்தோனி ஜோசப் ஏகே 2018 திரைப்படம் கேரள வெள்ளத்தின் கதையை நுணுக்கமாக பின்னுகிறது. டொவினோ தாமஸ், குஞ்சாக்கோ போபன், ஆசிஃப் அலி, வினிஸ் ஸ்ரீனிவாசன், நரேன் மற்றும் லால் ஆகியோர் அடங்கிய குழு நடித்த இந்த திரைப்படத்திற்கு அகில் பி தர்மஜன் இணைந்து எழுதிய திரைக்கதை உயிர்ப்பிக்கிறது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் நுழைவு திரைப்படமாக இந்த படம் அங்கீகரிக்கப்பட்டது. சர்வதேச அரங்கில் 2018 பார்வையாளர்களை கவரும் வகையில் பிராந்திய சினிமாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. அதன் சக்தி வாய்ந்த கதை, நட்சத்திர நடிப்பு மற்றும் ஒரு முக்கியமான உலகளாவிய பிரச்சினைக்கு பொருத்தமானது ஆகியவை மலையாள சினிமாவின் கலைத்திறன் மற்றும் கதை சொல்லும் திறமையின் குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவத்தை உருவாக்குகின்றன. 2018 ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் என்பதை தவிர இயக்குனர் ஜூட் அந்தோனி ஜோசப்பின் திறமையையும் குறிக்கிறது.